ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு போட்டித் தேர்வு என்ற அரசாணையை ரத்து செய்வது பற்றி அரசு ஆலோசித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் கொரடாச்சேரி ஒன்றியத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டம் புலிவரத்தில் ஐந்தினிய விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வெயிட்டேஜ் முறையால் ஆசிரியர் பணி வாய்ப்பு இழந்தோருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்படாம இருக்கின்றது. டெட் தேர்வு முடித்து விட்டு வருகின்ற பொழுது அந்த 149 ஜிஓ அப்படிங்கறது வந்து கடந்த கால அரசாங்கம் அதை அந்த ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ இருக்கக்கூடாது என்று பல பேர் இன்னைக்கு அதற்கான கோரிக்கைகளும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான முடிவை தெளிவான முடிவை எடுக்கும் போது அதற்கான தேதி தேர்தல் அறிக்கையில வந்து நம்ம ஆசிரியர்கள் ரிலேட்டடாக பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளாக நாங்கள் வந்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நீங்கள் சொல்லுகின்ற இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக எங்களுடைய துறையின் கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம்.